ஹலோ ஃபர்ஸ்ட், வெல்கம் டு விஹான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 தக்காளி பொடியாக நறுக்கினது, 1 கப் தேங்காய் திருகுனது, தேவையான அளவு எண்ணெய், 1 பெரிய பல் பூண்டு கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய், தேங்காய் கூட அரைக்க 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 ஏலக்காய், வேக வச்ச முட்டை 6, 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வீட்டு சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம். இப்போது சட்டியை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு தாளிச்சிடுவோம். நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை. நான் சோம்பு போட மறந்துட்டேன், நீங்கள் சோம்பு போட்டுக்கோங்க. தாளிக்கிறப்போ போட்டால் நல்லாயிருக்கும். இப்போது என்ன நல்லா சுட்டுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பூண்டை சேர்த்துருவோம். நாம் முட்டை அதிகமாக போடுறதுனால, முட்டை குழம்புன்றதுனால நான் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துப்போம். நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி இப்போ நம்ம எல்லா மசாலா பொடியும் சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்த மேலே வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு பேனை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இது நல்லா லைட்டாக அப்படி கரண்டியை வச்சு கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையெல்லாம் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. எல்லா முட்டையும் கீறி விட்டுட்டு
அந்த பேனில் போட்டு லைட்டாக அந்த மசாலாலாம் முட்டையில் இறங்கணும். ஒரு 2 to 3 minutes லைட்டாக பிரட்டி எடுத்துருவோம். அந்த மசாலா நல்லா முட்டையில் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா சேர்ந்துருச்சு. இப்போது குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். முடிய போகுது, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போது தேங்காய் அரைச்சாச்சு. அந்த தேங்காய் அரைச்ச தண்ணி இதில் ஊற்றிப்போம். தேங்காவை சேர்த்துப்போம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். லைட்டாக கிண்டி விட்டுருவோம். ஒரு 5 minutes கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை இதில் எடுத்து போட்டுடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நர வருது. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த தேங்காய் வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். நல்லா கொதிக்குது. கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 minutes நல்லா அடுப்பு எரியட்டும். இப்போ திறந்து பார்த்தா வெட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஈஸியான முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் விஹான்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.